உங்களுடைய மக்களவை பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இரண்டாவது முறையாக எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க சில சகோதரிகள் 100 நாள் வேலை சரியா வரலன்றாங்க. அதுக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்றியத்துல இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி மோடி அவங்க சரியா பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க பணம் ஒதுக்குனாதான் நம்ம இங்க நிறைய நாள் வேலை கொடுக்க முடியும். ஆனாலும் நம்முடைய முதலமைச்சர் இன்னும் அதிகமாக இப்ப கொடுக்கறத விட அதிகமான வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை விட நிறைய நாள் வேலை கொடுக்கணும்னா அங்க மோடி வந்து நமக்கு பணம் ஒதுக்கணும். இது வரைக்கும் எதுக்குமே பணம் கொடுக்க வேண்டிய காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா. அதை வச்சுதான் நம்ம 1000 ரூபாவோ மகளிர் உரிமை தொகையோ எல்லாமே அதை வச்சுதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகையும் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய அதுக்கு விண்ணப்பம் போட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு விரைவிலே கிடைக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக விரைவில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, யார் யாருக்கு கொடுக்க பெறுவதற்கான தகுதி இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் 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 என்னுடைய நன்றியை உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய மக்களவை பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இரண்டாவது முறையாக எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க சில சகோதரிகள் 100 நாள் வேலை சரியா வரலன்றாங்க. அதுக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்றியத்துல இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி மோடி அவங்க சரியா பணம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க பணம் ஒதுக்குனாதான் நம்ம இங்க நிறைய நாள் வேலை கொடுக்க முடியும். ஆனாலும் நம்முடைய முதலமைச்சர் இன்னும் அதிகமாக இப்ப கொடுக்கறத விட அதிகமான வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை விட நிறைய நாள் வேலை கொடுக்கணும்னா அங்க மோடி வந்து நமக்கு பணம் ஒதுக்கணும். இது வரைக்கும் எதுக்குமே பணம் கொடுக்க வேண்டிய காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா. அதை வச்சுதான் நம்ம 1000 ரூபாவோ மகளிர் உரிமை தொகையோ எல்லாமே அதை வச்சுதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகையும் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய அதுக்கு விண்ணப்பம் போட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு விரைவிலே கிடைக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக விரைவில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, யார் யாருக்கு கொடுக்க பெறுவதற்கான தகுதி இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் 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 என்னுடைய நன்றியை உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.